ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ 11 ஃபோட்டோகிராஃபி. இந்த எபிசோடில் நம்ம வீடியோட சைஸ் தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ சைஸுங்கிறது ஃபார்மேட்டை வச்சு சொல்லலாம், டிவி ஃபார்மேட், எஸ்டி, ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி, 2K, 4K அப்படின்ட்டு சொல்லலாம். என்ன இது அப்படின்னா, டிவியிலேருந்து வந்த பரிணாம வளர்ச்சி தான். டிவிக்கு அப்புறம் எஸ்டி வந்துச்சு, எஸ்டிக்கு அப்புறம் ஹெச்டி வந்துச்சு, ஹெச்டிக்கு அப்புறம் ஃபுல் ஹெச்டி வந்துச்சு, அப்புறம் 2K, இப்போ 4K வந்துருச்சு. இதுதான் வந்து வீடியோவோட சைஸ் தான். சைஸுக்கு தகுந்த மாதிரி கிளாரிட்டி வேரியேஷன் ஆகும், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம என்னென்ன சைஸில் எவ்வளோ பிக்சல் வரும் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடிட்ஸை பொறுத்த வரைக்கும் வீடியோ சைஸுங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். டிவி, எஸ்டி, ஹெச்டி, 4K அப்படிங்கிறது. எஸ்டியில் சப்டிவிஷன் இருக்குது, ஹெச்டியில் வந்து 2-3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, 4K வந்து 2K எல்லாமே வந்து லிஸ்ட் ஆயிரும். இதில் நான் வேணுங்கிறத செலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாலேஷன்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு இதுவும் என்னென்ன பிக்சலில் இருக்குது அது வந்து என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரேம் சைஸ் ஃபஸ்ட் எஸ்டி அந்த ஃபார்மேட்டை தான் பார்க்க போகிறோம். டிவி வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் டிவியை பற்றி நான் சொல்லலை, டைரெக்டாக எஸ்டிக்கு போயிடலாம். எஸ்டி எஸ்டிங்கிறது வந்து ரெண்டு இருக்குது, பேல் வீடியோ அண்டு என்டிஎஸ்சி வீடியோன்னு இருக்கும். பேலுங்கிறது வந்து பேஸ் ஆல்டர்னேட்டிவ் லைன் தான் பேல்னு சொல்கிறோம். இது வந்து 720 576 பிக்சல் ஸ்டாண்டர்டாக வந்து டிவிடி பிளேயர்லாம் இந்த ஃபார்மேட் தான் இருக்கும். நீங்கள் எந்த எவ்வளோ தான் ஹையர் ரிசல்யூஷனில் பண்ணி டிவிடியாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் கன்வெர்ட் ஆகும். 720 576 கன்வெர்ட் ஆகும், இல்லை அப்படின்னா என்டிஎஸ்சி சைஸில் கன்வெர்ட் ஆகும். இதுதான் டிவிடி பிளேயரோட ஸ்டாண்டர்ட் சைஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்டிஎஸ்சி தான் பார்க்க போகிறோம். என்டிஎஸ்சிங்கிறது வந்து நேஷனல் டெலிவிஷன் ஸ்டாண்டர்ட் கமிட்டி அப்படிங்கிறது தான் வந்து என்டிஎஸ்சி. இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 720 480, இதுதான் வந்து என்டிஎஸ்சி. இது வந்து ரெண்டுமே எஸ்டியோட இது. நெக்ஸ்ட் ஹெச்டி. ஹெச்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 1280 720 பிக்சல் ஹை டெபினிஷன். இதுதான் வந்து மேக்ஸிமம் செல்லில் வேரியஸ் பிளேஸில் வந்து இந்த ஹெச்டி வந்து யூஸ் ஆகுது. தென் ஹெச்டியோட அடுத்த பரிணாமம் தான் ஃபுல் ஹெச்டி. ஃபுல் ஹெச்டி அப்படின்னா 1920 பிக்சலுக்கு 1080 பிக்சல் ஹைட்டு, ஃபுல் ஹெச்டி அதை தான் சொல்லணும். இதுக்கப்புறம் தான் வந்து 2K 4K அப்படின்னு வந்துச்சு. நம்ம இப்போதைக்கு ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்க இது வந்து இந்த ஃபுல் ஹெச்டி தான் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபுல் ஹெச்டிலே வந்து நல்ல கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்தது தான் வந்து 2K 4K. 4K அளவுக்கு தான் வந்து இங்கே ரீச் ஆகிருக்கு. 4K அப்புறம் 5K வந்துச்சு, 8K வரைக்கும் வந்து ஃபாரினில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏரியாவுக்கு வந்தது, நம்ம இதுக்கு ரீச் ஆனது வந்து 4K வரைக்கும் ரீச் ஆகியிருக்கு. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ், இது வரைக்கும் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் சைஸ். பேல், என்டிஎஸ்சி இது வந்து ஹெச்டியில் வரும். ஹெச்டி 720, ஹெச்டி 1080 இது வந்து ஹெச்டின்னு சொல்லுவோம். அதுலேயே வந்து ஹெச்டி 720 வந்து ஹெச்டின்னு சொல்லுவோம். 1080 பிக்சலை வந்து நம்ம ஃபுல் ஹெச்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கப்புறம் தான் வந்து 2K வந்துச்சு. 2Kவோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2048 பிக்சலுக்கு வந்து 1080 பிக்சல் தான். இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு. இதுலேயே வந்து ஒரு 2-3 வேரியேஷன் ஆகும். 2Kலேயே 2.7K ஒன்று இருக்கும். இதுக்கப்புறம் வந்தது தான் 4K. 4Kவோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3840 பிக்சலுக்கு 2160 இதுதான் வந்து 4Kன்னு சொல்கிறோம். இது 4Kவோட ஸ்டாண்டர்ட் சைஸ். இதுலேயும் 2-3 வெர்ஷன் DAI அந்த மாதிரி வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் மட்டும் பார்ப்போம். தென் அடுத்தது வந்து 8K. 8Kவோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 7680 பிக்சலுக்கு 4320 பிக்சல். இந்த அளவுக்கு ரிசல்யூஷனில் இன்னும் ரீச் ஆகலின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஹையர் ரிசொல்யூஷன், நல்லா பக்கா கிளாரிட்டியில் இருக்கும் உங்களுக்கு வீடியோ. ஸோ 8K வெர்ஷன் யூஸ் பண்ணுற அளவுக்கு டிவி ஃபெசிலிட்டி இன்னும் வரல, அதுக்கு எடுக்கிற கேமராவும் இன்னும் நம்மளுக்கு ரீச் ஆகலை. 4K வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அந்த சைஸை வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணி இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரேம் ரேட்டை பற்றி நான் போடுறேன். தேங்க்யூ.